அக்டோபர் 5 இன்றைய புனிதர் புனித மரிய பௌஸ்தீனா கோவஸ்காம். உலக இளையோர் தின பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். போலந்து நாட்டில் 1905 ஆகஸ்ட் 25 அன்று பிறந்தார். பௌஸ்தீனா என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள். 1928 தன்னுடைய முதல் வார்த்தை பாட்டை ஏற்றுக்கொண்டார். அந்நிகழ்வில் பெற்றோரும் பங்கெடுத்தார்கள். பௌஸ்தீனா 1931 பிப்ரவரி 22 அன்று ஒரு காட்சி கண்டார். இதை தமது குறிப்பேட்டில் இயேசு இறை இரக்கத்தின் அரசராக காட்சியளித்தார். வெள்ளை உடை அணிந்திருந்தார். அவருடைய இதயத்திலிருந்து வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ஒளி பாய்ந்து வந்தது. இதனை அப்படியே வரைந்து அதன் கீழ் இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று எழுதும்படி கூறினார். தன்னை வணங்குகிறவர்களின் ஆன்மா அழிந்து போகாமல் காப்பேன். முதலில் உமது ஆலயத்திலும் பிறகு உலகம் முழுவதும் என்னை வணங்கும்படி செய் என்று கூறினார் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எனது பணி இந்த இரக்கத்தை எடுத்துரைப்பதே என்று கூறிய பௌஸ்தீனா, இயேசு தனக்கு கொடுத்த காட்சிகள் இருவருக்குமான உரையாடல்கள் மேலும் பல முக்கிய நிகழ்வுகளை குறிப்பேட்டில் குறித்து வைத்தார். அது இன்று எனது ஆன்மாவில் இறை இரக்கம் என்னும் பெயரில் நூல் வடிவம் பெற்றிருக்கிறது. ஆண்டவரின் இரக்கத்தில் ஆறுதல் பெறுகிறவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் கொடுப்பது சால சிறந்தது என்பதை இப்புனிதர் நமக்கு எடுத்துரைக்கின்றார்.